அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியாகும் என்பது தான் பலரோட கேள்வியாக இருக்குது. இதற்கு டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்டு வரோம், என்ன தகவல் கொடுத்துருக்காங்கன்றது தான். இன்றைக்கி கூட்டுறவுத்துறை செயலாளர் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது கேட்டிருக்காரு என்னன்றதை பார்க்க போகிறோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மண்டலத்தில் பருப்பு குடோன்களை செக் பண்ணியிருந்தாங்க. செக் பண்ணிவிட்டு அவங்க செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பருப்பு திருட்டு போன்ற அரிசி திருட்டுகளை தடுப்பதற்கான தகுந்த நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கின்றோம், மக்களுக்கு கரெக்டாக பொருள் சேரணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க சொல்லியிருந்தார் கூட்டுறவுத்துறை செயலாளர். கூடவே பத்திரிகையாளர்கள் வந்து கேட்டிருந்தாங்க, கடந்த 3-4 மாதமாக ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் வெளியிடாமல் காத்து கொண்டிருக்கின்றன, தேர்வு எழுதியவர்கள் பாதிப்பு ஏற்பட்டுள்ளன சொல்லி கொடுத்துருந்தாங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கு கூட்டுறவுத்துறை செயலாளர் வந்து பதில் அளித்திருந்தார். அந்த பதில் என்னன்றதான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். அவர் என்ன கொடுத்துருந்தார்னா, ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் கடந்த 4 மாதங்களாக முடிந்து காத்து கொண்டிருக்கின்றன தேர்வர்கள். தேர்வர்கள் எந்த பயம் அச்சமும் தேவையில்லை, தகுதியானவர்கள் நேர்மையான முறையில் செலக்ட் செய்யப்படும் சொல்லி கொடுத்துருந்தார். கூடிய ரிசல்ட் எப்போ சார் வரும் கேட்டதற்கு, கூடிய விரைவில் வருவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இப்போ அது வந்து பார்த்திங்கனாக்கா பணி உயர்வு அதாவது ப்ரமோஷன் போயின்னு இருக்குது. அவங்களுக்கு மண்டல வாரியாக ஒவ்வொரு மண்டலமாக முடிச்சுட்டு வராங்க. மொத்தத்தில் 3 மண்டலம் கிட்ட ப்ரொமோஷன் முடிஞ்சிடுச்சு. மீதி இருக்கிற 4 மண்டலங்களும் சேர்த்து முடிக்கக்கூடிய விரைவில் முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே அந்த பதவிக்கான தேர்வு முடிவுகள் ரிசல்ட்டு வெளியிடப்படும். தேர்வர்கள் எந்த ஒரு அச்சமும் பயமும் தேவையில்லை, கரெக்டான முறையில் வெளிவிடப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டான தேதி உங்களுக்கு எல்லாமே இன்டிமேஷன் உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்புறம் பேப்பர்லேயும் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டாக நாங்கள் கொடுப்போம். இது மாதிரி காஞ்சிபுரம் மண்டலம்னா காஞ்சிபுரம் மண்டலத்துக்கு என்றைக்கு வரப்போகுதுன்றது பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுப்போன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மண்டலத்துக்கும் அந்த மண்டலத்துக்கு எப்படி நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்களோ அதே போன்று தேர்வு முடிவுகளும் பேப்பரில் கொடுப்போம் இன்று வரப்போகிறதுன்று அதை பேஸ் பண்ணி நீங்களும் செக் பண்ணிங்க. மற்றபடி தவறான தகவலை நம்பி ஏமாற வேண்டாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. யாரிடமும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாமும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.